ராகி மாவு வச்சு ஹெல்த்தியாக சாஃப்டாக ஒரு இடியாப்பை வந்து சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன், அது சூடானோடனே ஒரு கப் ராகி மாவு போடுறேன். அது கூட வந்து கால் கப் அரிசி மாவு சேர்க்குறேன். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விடணும். மாவு வந்து நல்லா வறுபடணும், ஒரு 5 நிமிஷம் அப்படியே வறுக்கணும். மாவுலேருந்து நல்ல வாசம் வர ஆரம்பிக்கும். இப்போ 5 நிமிஷம் வறுத்து விட்டாச்சு. இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடணும். அதுக்கு வந்து உப்பு சேர்க்குறேன், 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கேன். அப்போ தான் மாவு வந்து பிசு பிசுன்னு ஒட்டாமல் நல்லா அழகாக வரும். தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. சுடு தண்ணியை ஊற்றி பிசையணும், கை சுடும். அதனால் முதல்ல 1 ஸ்பூன் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மாவு வந்து நல்லா சேர்ந்து வரது வர 1 ஸ்பூன் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டு மாவு நல்லா சேர்ந்து வந்தோடனே கை வச்சு பிசைய ஆரம்பிங்க. தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் பிசையணும். மாவு நல்லா சாஃப்டாக வரது வர பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவு வந்து ரெடி ஆயிற்று. இட்லி குக்கரில் வந்து தண்ணி வச்சு அதை கொதிக்கிறதுக்காக விட்டுருங்க. நான் வந்து இந்த அச்சு தான் எடுத்திருக்கேன், அதில் எண்ணெய் தடவி எடுத்திருக்கேன். இடியாப்ப அச்சுக்குள்ளேயும் எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. மாவை வந்து உள்ளே வச்சுருங்க. நான் வந்து இடியாப்ப தட்டில் எண்ணெய் தடவி அதில் வந்து புளியிறேன். உங்கள்கிட்ட இடியாப்ப தட்டு இல்லைன்னா இட்லி தட்டிலையே எண்ணெய் தடவி புளிஞ்சுக்கோங்க. இப்போ இடியாப்பம் புளிஞ்சாச்சு, தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிட்டு இட்லி குக்கரில் வந்து இப்போ அந்த பிளேட்டை வைக்கணும். 8 to 10 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. திறந்து பார்த்தா பஞ்சு போல் சாஃப்டான இடியாப்பம் ரெடியாக இருக்கும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. நம்ம வந்து தட்டில் எண்ணெய் தடவி இருக்கிறதுனால ஒட்டாமல் ஈஸியாக வந்துடும். இது வந்து பண்ணின உடனே சூடாக சாப்பிட்ருங்க, அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். இந்த இடியாப்ப ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ்.